ஹலோ மக்களே எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் வீட்டில் டே சிக்ஸ்டி நைன் நடந்த ஸ்பெஷல் ஹைலைட்ஸ் நான் பார்க்க போகிறோம் கமல் வந்து பிரியங்காவை நல்லா வச்சு செய்வார்னு பார்த்தா ராஜு நல்லா வச்சு செஞ்சுட்டாரு ஒரு நல்ல ட்விஸ்ட் கொடுத்தாரு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் இப்போ அப்டேட் பண்ணுற பிக் பாஸ் அப்டேட் போன்ற பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேவா ரொம்ப மொக்க மோக்கப்படாமல் டேரெக்டா வீடியோக்குள்ளே போகலாம் சாட்டர்டே கமல்ஹாசன் தான் வருவாரு வழக்கம் போல வந்தாரு ஸ்டைலாக கெத்தா வந்துட்டு வெள்ளிக்கிழம

நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன் இந்த காயின்லாம் எனக்கு எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை சொல்லிட்டு நீங்க காயினை வந்து அந்த பெடஸ்டல்ல வச்சிருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நிரோப்பு பாவனி வருண் இவங்க வந்து அவங்களோட ரீசன் சொல்லிட்டு பெடஸ்டல்ல வச்சுட்டு போயிட்டாங்க இது ஒண்டிதான் அந்த ஃப்ரைடே வந்து ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் மற்றபடி வேற எதுவுமே இல்லை இப்போ அங்க டைரக்டா வந்து கமல் வந்தாரு அது இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கமல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சமையா கலாஸ்டார் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பெரியும் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏன் அவ்வளோ சவுண்ட் வச்சிருக்கீங்க பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி நான் வீட்டில் இருக்கவங்களாம் கத்தினேன் அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அது கரெக்டான வால்யூம்ல தான் இருக்கு உங்களோட வால்யூம் தான் வந்து வேற லெவலில் ஏறி இருக்குன்னு சொல்லி கலாச்சாரம் எல்லா பேரும் ஆமாலன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு சரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வந்து ஒரு சேடான விஷயத்துலேருந்து போகலாமான்னு சொன்னோன்னே ஒரு சந்தோஷமான ஸ்டார்ட் பண்ணலாமேன்ற மாதிரி வந்து விமான அண்ணாச்சி வந்து கமல் கிட்ட கேட்டோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு விமான அண்ணாச்சி நீங்கள் வேற லெவலில் டான்ஸ் ஆடினீங்க மாதிரி வந்து விமான நாச்சியை கலாச்சி விமான நாச்சியை வந்து டான்ஸ் ஆட வச்சு விமான நச்சியும் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து தாமரை நீங்களும் நல்லா பாடினீங்கன்னு சொல்லி தாமரையை பாராட்டி தாமரையும் வச்சு இப்போ ஒரு பாட்டு பாட வச்சு தாமரையும் வந்து பாடினாங்க அவங்க பாட்டு பாடி முடிச்சோன்னா சரி உங்க ரெண்டு பேரையும் பாராட்டினல விமான நச்சி தாமரை உங்க ரெண்டு பேரையும் பாராட்டினல சோ உங்க ரெண்டு பேருக்கான டாபிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கொடி நடுற டாஸ்க்ல வந்து விமான அண்ணாச்சியும் தாமரை அடிச்சிருந்தாங்களா அதை பத்தி கமல் கேட்டாரு ஆனா நீங்க வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரியே விளாண்டிங்க வேற லெவல விளாண்டிங்க

உங்களுக்கும் தாமரைக்கும் என்ன சண்டைன்ற மாதிரி கேட்டோன்னா அவங்க வந்து அந்த விஷயத்துக்கு தான் சார் அந்த டாஸ்க்ல தான் சார் சண்டையாச்சு மற்றபடி பெருசா வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கமல் வந்து செம்மையா பிரியங்காவை கலாச்சிட்டாரு சரி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அதாச்சும் பேசலாம்னு பார்த்தா கரெக்டா எப்படி நீங்க வெள்ளிக்கிழமை ஒண்டி ஒன்னாயிருங்கன்ற மாதிரி வந்து பிரியங்காவை கலாச்சிட்டாரு பிரியங்கா அப்படிலாம் இல்லை சார் அது டாஸ்க்குனா நாங்க டாஸ்க் மேல விளையாடுவோம் இதுனா வேற சார்ன்ற மாதிரி வந்து அவங்க பேசினாங்க சரி ஓகே போன்னு சொல்ற மாதிரி வந்து கமல் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க தாமரை வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்காங்களான்னு சொல்லி பிரியங்கா கிட்ட கேட்டதுக்கு இல்ல சார் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் நான்வெஜ் செஞ்சா எனக்கு வந்து நீ என்ன சாப்பிடுவேன்ற மாதிரி ஒரு அக்கறை இருக்கும் இப்ப எல்லாம் அதெல்லாம் கொடுக்கறதே இல்லைன்னு சொன்னோம்னா கமல் என்ன சொல்றாரு ஓ சரி சாப்பாடு விஷயத்துல சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமல் வந்து கேக்குறாரு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சப்புறம் சொல்லலாம் நீங்க வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சு நிம்மதியா இருக்கும் போது சொல்லலாம் இல்ல சாப்பிட போறதுக்கு முன்னாடி சொல்லலாம் பட் சாப்பிட்டுட்டு இருக்கும் நீங்க அப்படி சொன்னது ரொம்ப தப்புன்ற மாதிரி வந்து பிரியங்கா அட்வைஸ் பண்ணார் சிபியும் அப்படிதான் சொன்னேன் ஆமாம் சார் நானும் அப்படிதான் சார் சொன்னேன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சொல்றது ரொம்ப தப்புன்னு சொன்னோன்னே பிரியங்கா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்க சொன்ன கருத்து கரெக்ட் ஓகேவா ஆனால் வந்து நீங்கள் சொல்ற நேரம் தான் தப்பு அவங்க சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சொன்னால் யாருக்கு சாப்பிட தோணுன்ற மாதிரி வந்து பிரியங்கா கிட்ட சொன்னோன்னே சரி ஓகே சார் நான் மாதிரி வந்து பிரியங்கா சொன்னோன்னே சரி ஓகே சாப்பாடை பற்றி பேசினோன்னா எனக்கும் பசிக்குது நான் பிரேக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் விட்டு போயிட்டாரு பிரேக் முடிச்சு வந்தோன்னே சேவா இருந்தால் நம்ம எதிர்பார்த்தோம் பட் வேற லெவல் டுஸ்ட் ராஜு பக்கம் திரும்பிடுச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாவனியை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஜாடியாக பேசினார் ஓ என்னை பற்றி தான் பேசுகிறீங்களான்னு சொன்னோன்னே சரி பாவனி சொல்லுங்க என்ன பஞ்சாயத்து அன்றைக்கி வேறு சண்டை போட்டிங்கன்ற மாதிரி சொன்னோன்னே பாவனி வந்து சொல்கிறாங்க எப்போ எல்லா வாரமும் நான் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுறேன் சார்

சார் எப்போ பெருசா பெருசா மேடை கிடைக்குதோ அப்போதான் வந்து அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்களான்ற மாதிரி வந்து பாவனி கேட்டாங்க கமலும் வந்து யா கரெக்டு அந்த மாதிரி தான் மாதிரி வந்து பேசிட்டு அபிநய் வந்து கேட்டாங்க அபிநய் நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோன்னா அபிநய் வந்து சொல்றாரு சார் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான் சார் இது பெருசா ஒவ்வொருத்தங்கிட்டயா போய் சொல்லிட்டா இருக்க முடியும் அதெல்லாம் பெருசா ஒன்றும் சொல்ல முடியாது சார் சொல்லி அபிநயும் சொன்னாரா சரி ஓகேன்ற மாதிரி வந்து அமீர் கிட்டையும் கேட்டாரு அமீர் இந்த தாக்குதல் உங்களுக்கும் தம்பி ஆ எனக்கும் நடந்துச்சு சார் எல்லா பேரும் வந்து பாவனிக்காக தான் நான் பிக் பாஸ் குள்ள வந்தேன்னு சொல்றாங்க பாவனிக்காக தான் பழக வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க மாதிரி வந்து அமீர் சொன்னா ஓ நீங்களும் தாக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா ஆமா சார் நானும் தாக்கப்பட்டிருக்கேன் மாதிரி சொன்னா ஓ ஓகேன்னு சொல்லிட்டு இமான அண்ணாச்சி கிட்ட வந்து கேட்கிறாரு இமான அண்ணாச்சி நீங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கேட்டோன்னு என்ன நடக்குதுன்னே புரியல சார்னு சொல்லிட்டாரு இமான அண்ணாச்சி அப்புறம் வந்து இமான அண்ணாச்சி சரி ஓகே நீங்க வந்து அமீர் கிட்ட அட்வைஸ் பண்ணீங்களே அது என்னன்ற மாதிரி கேட்டாரு அப்படியா நான் அட்வைஸ் பண்ணனான்ற மாதிரி வந்து விமான நாச்சி முடிச்சாரு அமீருக்கும் ஞாபகம் இல்லை போல இருக்குது கமல் ஞாபகம் பார்த்தோன்னே விமான ஞாபகம் வந்துச்சு ஆ சார் நான் சொன்னேன்ற மாதிரி சொன்னார் சரி என்ன விஷயம்னு சொல்லி கேட்டோன்னே அது ஒரு லிமிட்லாம் இருக்கணும்னு சொன்னீங்களா அது என்ன லிமிட்டுன்ற மாதிரி கேட்டார் அதுக்கு விமான நாச்சி என்ன சொல்கிறாரு இல்லை சார் இவங்க அடிச்சு அடித்து விளாடுறாங்க திடீர்னு பொண்ணுங்க சார் திடீர்னு இப்போ அடிப்பட்டுச்சுன்னா அவங்களால வழி தாங்க முடியாதுல்ல ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன்னு சொன்னோன்னு ஓ அதுக்காக தான் சொன்னீங்களான்னு சொல்லி கேட்டால் ஆமா சார் அதுக்காக தான் சொன்னேன் இந்த லவ் மேட்ரு அதெல்லாம் கிடையாது எனக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்கு சார்னு சொல்லி மாநாச்சி சொன்னோன்னே அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போறாங்க நம்மளுக்கு என்னன்ற மாதிரி கமல் சொன்னோன்னா வேற லெவல் பாவனி வந்து கை தட்டி வேற லெவல்ல ஹாப்பி ஆயிட்டாங்க வெளிய ஆடியன்ஸ் கிட்டயும் ஒரு கை தட்டல் இருந்துச்சு அது அவங்களோட பர்சனல் அவங்களோட பர்சனலுக்குள்ள இன்டர்பியர் ஆகிறதுக்கு ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு யாருக்கும் கிடையாது சோ வந்து நம்மலாம் வந்து அது இன்டர்பியர் ஆக கூடாது ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு தலைவர் வந்து செய்யல பட் வந்து பொதுமக்களுக்கும் எல்லா பேருக்கும் ஒரு அட்வைஸ் அது ஜென்ரலா எல்லா பேரும் பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து பேசினாலே அது லவ்ன்ற மாதிரி மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இங்கேயும் கிரியேட் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து சொல்றாங்க வந்து அப்படிதான் இருக்கணுமா அந்த கல்ச்சர் எல்லாம் மாறிடுச்சுன்ற மாதிரி வந்து கமல் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு அட்வைஸ் பண்ணோன்னா ராஜு உங்க கருத்து என்னன்னு சொல்லி மறுபடியும் ராஜு கிட்ட போனாரு போனோன்னா ராஜு வந்து இல்ல சார் நான் புரிஞ்சுக்கிறேன் நான் பண்ண தப்பு தான்ன்ற மாதிரி வந்து சொன்னாரு இல்ல நான் சொன்னதுக்காகலாம் எல்லாம் நீங்க திருந்திட கூடாது ஸோ நீங்க சொல்லுங்கன்னு சொன்னோன்னா இல்ல சார் எனக்கு அந்த மாதிரி பட்டுச்சு பிளஸ் நாமினேஷன் பண்றதுக்காக ஏதாச்சும் ரீசன் தேவை ஸோ அதுக்கெல்லாம் தான் அதை யூஸ் பண்ணி தவிர மற்றபடி நான் யார்கிட்டயும்

சரி ஓகே என்ற மாதிரி வந்து கலாச்சாரம் சரி அவங்க காசி பேசுனது ராஜு வந்து காசி பேசுனதை பத்தி நீங்க பேசுறீங்களே நீங்களும் நிரோப்பும் வந்து பேசியிருக்கீங்களே இந்த பாவனி விஷயத்தை பத்தி அதை பத்தி நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சொன்னோன்னா அவங்க முடிக்கிறாங்க எல்லா ஞாபகம் இருக்கும் பட் தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு சரி பாத்துக்கோங்கன்ற மாதிரி வந்து அவர் அட்வைஸ் பண்ணிட்டு சரி நாமினேஷன்ல வந்து ஏழு பேர் இருக்கீங்களா சொல்லி கேட்டோன்னா ஆமா சார் இருக்கும்னு சொன்னோன்னா உள்ள ஸ்டோர் ரூம்ல ஒரு விஷயம் இருக்கு எடுத்துருவாங்க சொன்னோன்னா அப்படின்னு இப்போ எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு வச்ச உடனே வந்து கமல் என்ன சொல்றாரு எல்லா பேரும் லக்சரி பட்ஜெட் டாஸ்க்ல கட்சி கட்சியா இருந்தீங்களா அந்த கட்சி உட்காருங்கன்னு உட்காருங்க எல்லா பேரும் உட்காந்தாங்க இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு கட்சி பேர் இருக்கும் அந்த கட்சியில யார் இருக்காங்களோ அதுல இருந்து ஒருத்தர் சேவ் பண்ணப்படுவார்னு சொல்லி கமல் சொன்னாரு பாக்ஸ் ஓபன் பண்றாங்க அது ஓபன் பண்ணா பிக் பாஸ் மக்கள் முன்னேற்ற கலாம் சிபி கட்சி இருந்துச்சு அதுல யார் சேவா இருந்ததுன்னா சிபி சேவ் ஆனாரு சோ சிபி வந்து நீங்க சேவ் ஆயிட்டீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு சரி ஓகே மத்தவங்களோட நிலைமை வந்து நாளை பார்க்கலாம் இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கா அப்படி அப்போ நாளைக்கு வந்து பிரியங்காவை சமத்தியா செய்வார் போல இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போமே நாளைக்கு வரைக்கும் ஸோ அதோட இந்த வீடியோ இன்னைக்கு முடியுது நாளைக்கு ஸ்பெஷலாக ரச நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் நாளைக்கு வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்